தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மருத்துவம் மற்றும் உரத்துறை திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காக 3 நாள் பயணமாக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா நேற்று சென்னை வந்தார். இதைத் தொடர்ந்து புதுச்சேரி சென்றடைந்த அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று கோரிமேடு பகுதியில் சர்வதேச மருத்துவம் சார்ந்த பூச்சிகள் குறித்த ஆராய்ச்சி மையத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார். இந்த விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். புதுச்சேரியில் உள்ள சர்வதேச நகரமான ஆரோவில் நகரில் இன்று காலை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா யோகாசன பயிற்சிகளில் ஈடுபட்டார். அவருடன் ஏராளமான வெளிநாட்டினரும் யோகாசனம் மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சென்னையில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் அமைச்சர் கலந்து கொள்கிறார். முன்னதாக நேற்று தில்லியில் நடைபெற்ற பசுமை ஹைட்ரஜன், பசுமை அமோனியா உற்பத்தி குறித்த 2 நாள் கருத்தரங்கில் அமைச்சர் பங்கேற்று பேசினார். அப்போது பசுமை எரிசக்தி என்ற இலக்கை அரசு மட்டுமே சாதித்துவிட முடியாது என்றும், தொழில்துறை, கல்வியாளர்கள், அரசு ஆகியவற்றின் கூட்டு முயற்சி மூலமே இது சாத்தியமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி மேம்பாட்டில் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி அவசியம் என்றும் அமைச்சர் கூறினார். நமது நாட்டின் முக்கிய தேவையாக எரிசக்தி உள்ளது என்றும், அதில் பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார்.